காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் தசவதனாயை ச வித்மஹே ஜ்வாலாமாலாயை ச தீமஹி தன்னசக்தி பிரசோதயாத். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதங்களில் மிகவும் புனிதமான மாதம் ஆடி மாதமாகும். இது தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதமாகும். தட்சிணாயனம் உத்திராயணம் ஆகியவை கூடும் மாதம் என்பதால் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டிற்கும் விரதம் நேர்த்திக்கடன் செய்வதற்கும் உரிய மாதமாகும். தெய்வங்களை மட்டுமன்றி முன்னோர்களை வழிபட்டு தர்ம கர்ம காரியங்கள் செய்வதற்கும் உகந்த மாதமாக ஆடி மாதம் சொல்லப்படுகிறது. ஆடி மாதம் வெற்றியையும் சுபிக்ஷத்தையும் தரும் மாதமாகும். ஆடி மாதத்தின் சிறப்புகள் பற்றி தெரிந்தாலும் இந்த மாதத்தில் எவற்றை செய்யலாம் எவற்றை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் உண்டு. அதேபோல் என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதும் பலருக்கும் தெரியாது. சிறப்புகள் வாய்ந்த ஆடி மாதத்தில் எவற்றை செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். ஜோதிட சாஸ்திரப்படி பெண் மாதமாக ஆடி மாதத்தை கடக மாதம் என்றும் சொல்வதுண்டு. அதனால்தான் இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு சிறப்புடையதாக சொல்லப்படுகிறது. பொதுவாக ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் எவற்றை தவிர்க்கலாம் என்பதை தெரிந்து கொள்வோம். முதலில் எவற்றை செய்யலாம் என்று தெரிந்து கொள்வோம். நேர்த்திக்கடன் வழிபாடு ஆகியவற்றை செய்யலாம். பெண்கள் தாலி பெருக்கி போடலாம். திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். மந்திர ஜபம் யாகம் ஹோமம் ஆகியவற்றை செய்யலாம். இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளை துவங்கலாம். குடும்பத்தில் நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க பெண்கள் ஆடி மாதத்தில் தினமும் விளக்கேற்றி வெள்ளிக்கிழமைகளில் அன்பாளுக்கு மாவிளக்கு போடுவது மிகவும் புண்ணிய பலனை தரும். கூழ்காய்ச்சி அனைவருக்கும் கொடுப்பது உணவு தானம் வஸ்திர தானம் வழங்குவது மிகச் சிறப்பானதாகும். தினமும் மந்திர ஜபம் செய்யலாம். ஆடி மாதத்தில் எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் அது வருடம் முழுவதும் ஜபித்த பலனை கொடுக்கும். ஆடி மாதத்தில் விரதம் இருந்து அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும் கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதும் அம்மனின் அருளை பெற்றுத்தரும். வீடுகளில் திருவிளக்கு பூஜை செய்வது கோவில்களில் நடக்கும் விளக்கு பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு. சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தாம்பூலம் வழங்குவது குடும்பத்திற்கு நல்லது. ஆடி அமாவாசை என்று பித்ருக்களுக்கு பூஜை முன்னோர்களுக்கு பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதத்தில் குலதெய்வ பூஜை கட்டாயம் செய்ய வேண்டும். அவரவர் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. சில ஆலயங்களில் தீமிதி திருவிழா நடைபெறும். அதில் கலந்து கொள்வதும் அதை கண்ணார தரிசிப்பதும் மிகவும் புண்ணிய பலன் தரும். ஏனென்றால் கடுமையாக விரதம் இருந்து அந்த நேர்த்திக்கடனை செய்வார்கள். அது பார்ப்பதற்கு கண் கோடி வேண்டும். இப்பொழுது ஆடி மாதத்தில் எவற்றை தவிர்ப்பது நல்லது என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் சீதோஷ்ண நிலை அவ்வளவு சரியாக இருக்காது. ஆகையினாலே ஆடி மாதத்தில் புது வீடு குடிப்புகுதல் பால் காய்ச்சுவது இடமாற்றம் செய்வது கிரகப்பிரவேசம் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். மற்றும் திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடாதாம். ஆனால் திருமணத்திற்குரிய ஏற்பாடுகள் அதாவது துணிமணிகள் வாங்குவது மற்ற இத்தியாதி வேலைகளை நாம் தொடர்ந்து செய்யலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துவது ஆடி மாதத்தில் குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து விழா கொண்டாடுவது பின்பார்க்க செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஆடி பதினெட்டன்று நாம் செய்யும் காரியங்கள் பல்கி பெருகும் என்பதால் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கலாம். வீடுகளுக்கு பத்திரப்பதிவு செய்வது சிலர் நல்லது என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆடி பதினெட்டன்று வாடகை வீட்டிற்கு செல்லக்கூடாது. ஏனென்றால் நாம் திரும்ப திரும்ப வாடகை வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த வருடம் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையன்று வரலட்சுமி விரதம் வேறு வரப்போகிறது. அன்று தவறாமல் பெண்கள் மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து பூஜை செய்வது புண்ணிய பலன்களை அள்ளித்தரும். அன்பர்களே, புதிதாக பிறந்துள்ள ஆடி மாதத்தில் நாம் அம்பாளுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு பூஜைகள் மற்றும் குலதெய்வ பூஜைகள் கிராமதேவ பூஜைகள் தவறாமல் செய்து வாழ்வில் வளம் பெறுவோம். அனைவரது வாழ்விலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படவும் சகல சௌபாகியங்கள் கிட்டவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி
வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.